sum of a number and its half is 30. Then the number is. So, ஒரு நம்பரும் அதோட பாதியும் கூட்டினா 30. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் நம்பர் தெரியாது, அதோட பாதி எக்ஸ் பை டூ ஈக்குவல் டு 30. ஸோ அப்போ கிராஸை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 ப்ளஸ் எக்ஸ், 2x ப்ளஸ் எக்ஸ், 3x. அப்போ 3x பை 2 ஈக்குவல் டு 30. அப்போ 3x மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம், கிராஸை மல்டிப்ளை பண்ணால் 3x ஈக்குவல் டு 30யோட 2வை மல்டிப்ளை பண்ணால் 60. அப்போ அதுலேருந்து எக்ஸ் மட்டும் வேணும்னா 60 பை 3 20. ஸோ ஆன்சர் என்னது, 20 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 20. இது ஆப்ஷன் மெத்தட்லேயும் போகலாம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரும் அதோட பாதியும் கூட்டினா 30ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பரை பாருங்கள், ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் பாதி கரெக்டாக பிரிக்க வரும். அப்போ ஈவன் நம்பர் எதுது, 20யும் 40யும் தான். 20ல் பாதி 10 20 ஆட் பண்ணால் 30 கிடச்சிருது. இதே சப்போஸ் 40 முன்னாடி இருக்குது அப்படின்னா 40 பாதி 20, 20 40 ஆட் பண்ணால் 60 வரலை. அப்போ 20 தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 120 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து எவ்வளவு, 120 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைட் லைன் ஆங்கிள் வந்து 180 டிகிரி, மொத்தம் 180, அதில் பாதி போயிடுச்சு, 120 போயிடுச்சுன்னா மீதி 60 டிகிரி. ஏற்கனவே இன்னொரு ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 58 கொடுத்துட்டாங்க. அப்போ இது 58, இது 60. அப்போ இந்த இடம் எவ்வளோ தான் வரும், மொத்தம் சம் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 180. அப்போ 60 58, 180லேருந்து கழிச்சா மீதி 62. அப்போ ஆன்சர் என்னது, 62. ஓகேவா. What sum of money will earn 500 as simple interest in 1 year at 5%? So simple interest வந்து 500 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க, PNR by 100. ஸோ கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன தான், பி தான். ஸோ அதனால் 5%னால் 2 ஜீரோவை அடிச்சிடுறேன். ஓகே. ஸோ அப்போ மீதி என்ன இருக்கீங்க, 500, அதோடு இந்த கொடுத்துருக்க 5%, 5 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 500, 2500 கிடையாது. 5 × 300, 1500 அதுவும் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், 5 × 100, 500. ஸோ அப்போ 10,000 அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த க்வெஸ்சன் பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 நம்பர் இஸ் 24, 1 நம்பர் இஸ் 4, ஃபைண்ட் த அதர் நம்பர். எம்ஐயும் ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நம்பர் செகண்ட் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவல். இது வந்து ஒரு ஃபார்முலா, ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துட்டாங்க. செகண்ட் நம்பர் தெரியாது, ஆனால் இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 24. அதுலேருந்து நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ 24 divided by 4, அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் 6. 24 ஃபோரால் டிவைட் பண்ண ஆன்சர் என்னது, 6. ஸோ ஆன்சர் இஸ் 6. ஓகே. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், த லாங்கஸ்ட் நம்பர் ஆஃப் யா 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, தென் த ஸ்மாலஸ்ட் நம்பர். அதாவது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர்ஸ், 2, 3, 4, இது எல்லாமே என்னது, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதில் பெரிய நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 தான் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும், அதை விட 1 கம்மியாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து 1 கழிச்சுட்டா எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இதை விட 1 கம்மியாக இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர்ன்றது என்னது, எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, தட்ஸ் ஆல்.